என்னப்பா எல்லாம் டிபார்ட்மெண்ட் வந்தாச்சாப்பா? அப்புறம் பிபிஏ வரல, பிகாம் வரல, 5 பேர் விட்டு போச்சு, 6 பேர் விட்டு போச்சுன்ற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஈவெண்ட் இருக்கு. ஒரு மனுஷன் வந்தான்னா கப்புன்னு பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறனா என்ன நான் சொல்றது? டேய் பரதேசி பண்ணாட, உள்ள வந்து சொன்னது செய்யல. டேய் என்ன கொந்தளிக்கிற, என்னைக்குமே தனித்து சேர்ப்பலான்னு சொல்லிருக்கா இல்லையா பரதேசி? இறா, ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, பிரின்சிபல் கூப்பிட்டுருக்காருங்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னங்கிற ஏன்டா டேய் கல்ச்சுரல்ஸ் வந்தா ஓடி கேப்பியோ? கல்ச்சுரல்ஸ்னா ஓடி கேட்காம உங்ககிட்ட வந்து பீடியா கேட்க முடியும்? இது ஒரு பிரச்சனைன்னு பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வேலை ஏதாவது இருக்கா இல்லையா? இருங்க 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 சரிங்கய்யா, இந்த ஒரு தடவை வெளி காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போகிறதுனால ஓடியை கொடுத்து உங்கள் பிள்ளையை அனுப்பி வைங்கய்யா. ஏண்டா நம்ம காலேஜில் உனக்கு ஓடி கிடையாது, இல்லை அதர் காலேஜ் வரையா அடிக்கிறான். என்ன தனியா விட்டு அடிக்கிறவ, மொத்தமா அடிக்கும் போது சேர்த்து அடிச்சுங்கயா. பாக்குற எங்களாலேயே தாங்க முடியல, எப்படினே இவங்க கிட்ட ஓடி வாங்கி சமாளிக்கிறீங்க? எல்லாம் பழகிடுச்சுரா, இதை வச்சே உங்க அண்ணன் வேலையை வாங்கிட மாட்டேன். எவ்வளவு வாங்கிருப்பேன் இவங்க கிட்ட சர்டிபிகேட், அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சோம்னா ஏதாவது ஒரு கம்பெனில இறக்கப்பட்டு வேலையை கொடுத்துருவாங்க. அப்படியே உங்களுக்கு சேர்த்து வேலையை வாங்கிடலாம்ல. ஆமாடா, எப்படினே இதெல்லாம் உங்களால? இருக்கட்டும்டா இருக்கட்டும்டா, ஓவரா கப்பு வாங்கி ஒபாமா, இன்றைய கல்ச்சரல் சிங்கமே, ஓடி வாங்கிய தலைவனே, அண்ணனை தூக்குங்கடா. எல்லாம் வரட்டாப்பா, அடுத்த வர வர. வணக்கம் நண்பா, நான் தான் உங்க பேசுறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா விட்டுருக்க சாண்டினோ கேரக்டர் வச்சு இப்படி எல்லாம் ட்ரிக் பண்ணி எனிமி அடிக்கலாமா அப்படிங்கறத நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நான் தான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரோ நிறைய பேர் இது மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க ப்ரோ. யாம் ப்ரோ போய் சொல்றேன், அது அவன்ஸ் தான் அவன் போடுறான், நான் போடுறேன், நீ பாரு ப்ரோ. சாண்டினோ கேரக்டர் வச்சு எப்படி எல்லாம் போய் அடிக்கலாம் இந்த சாண்டினோ கேரக்டருக்கு பாத்தீங்களா? இது வந்து நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம், ஃப்ரீ ஃபயர் நம்ம கொடுத்துருக்க குழந்தை, அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பாத்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போறோம். இது இந்த கேரக்டரை கரெக்டாக யூஸ் பண்ணுற முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு தாங்க 100% பூயா. இதில் வந்து இந்த 99% 95%லாம் கிடையாது. யூஸ் பண்ணுற முறையில் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, ரிவ்யூ பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும், ஆனால் அதில் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ரிவ்யூ பண்ணுற டவுனாக யாரும் ஆயிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும், அதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நம்ம எனிமி அடிக்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல எனிமி அடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் என்ன தெரியுமா, குரோனோ என்னை வந்து எனிமி அடிப்பான், நான் என்ன பண்ணுவேன், பயந்துக்கிட்டு குரோனோ நினச்சிட்டு அதை எடுத்து விட்டுட்டுருவேன். அது வந்து அந்த இடத்துல அப்போ அதை விட்டு நானே அதில் போய் அடிச்சுட்டு இருப்பேன். அதை போய் அதெல்லாம் ஒரு கொடுமை நடக்கும், என்னங்க ஒரு தப்பு நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பார்த்துக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவன் எதிர்த்தாப்பில் என்ன அடிச்சுக்கிட்டு இருந்த விளக்கனையை அடிச்சு போட்டாச்சு. நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் 2 மாதமாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 மாதமாக என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த பழக்க தோஷத்தில் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ட்ரைனிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கணும், இது ஃபஸ்ட்டு மேட்ச், இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து எடுக்கிற வீடியோ அது. அதனால் குபீர்னு வந்து சொதப்பிடுச்சு, அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். 4 HP அடித்த நாக் அவுட் பண்ணிட்டேன் அவனை. அடித்ததுக்கு அப்புறமா டவுன் ஆகி கிடந்தான், போய் காப்பாற்றி கில்லெடுங்கடான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிறதோ லேண்ட் மைன், இதை வச்சு என் குண்டியில் வெடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதனால் நானே வச்சுக்கிட்டேன், அதை கையில் வச்சுக்கிட்டேன். நம்ம வளர்றேன்னு புரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழிச்சு காமெடியாக பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு எனிமியை அடிச்சுட்டு இருப்பேன். இந்த இடத்துல இந்த ரோட்லேருந்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி எனக்கு இந்த சாண்டினோ கேரக்டர் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல லான்ச்சர்லாம் வச்சு நான் அவனை வெறித்தனமாக அடிப்பேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன் மூஞ்சிலே வெடிக்கும், அதனால் இந்த குரலி வித்தையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த புல்லெட்டு தீந்து போச்சு. நான் போட்டிருந்தேன், நான் ஏன் முறையில் வெடிச்சு நான் செத்துருப்பேன். இருந்தாலும் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தப்பிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ACAT வச்சு அடிப்பேன். அவன் எங்கிட்ட தப்பிச்சு என்ன பண்ணுவான், நேராக போய் இந்த பாறைக்கிட்ட ஒளிஞ்சிப்பான். சரி, இந்த பாறைக்கிட்ட ஒளிஞ்சிருக்கவன நம்ம இதுலேருந்து அடிச்சு என்னால் பக்கத்தில் நெருங்க முடியல. ஸோ அதனால் சாண்டினோ கேரக்டர் போடுவேன். என்கிட்ட இருக்கிறது 3 வால் தான், எனக்கு என்ன தான் வால் போட்டு போனாலும் இப்போலாம் நிறைய அடிக்கிறாங்க, 1 டாப்லாம் செம்மையாக அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மேட்ச் எனக்கே ஃபெயிலியராக இருக்குது. எனக்கு இந்த சாண்டினோ கேரக்டர் ஒரு வரப்பிரசாதம் தான், ஒரு வாழை போட்டுக்குவேன், போட்டுட்டு சாண்டினோ கேரக்டரை கரெக்டாக விடுவேன் பாருங்கள். இது வந்து இந்த டைம் முடிகிற வரைக்குமே அந்த கேரக்டர் எதுவுமே அதுக்கு எதிர்ப்பற தடை இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது கவரில் இருந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டன் நம்ம அமுக்கணும் அப்படின்னா, அதே சாண்டினோ பவரை நம்ம அமுக்கணும்னா அந்த சாண்டினோ பொம்மை எங்கே போகுதோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இதாகிடுவோம், டெலிபோர்ட் ஆகிடுவோம். இதுதான் அந்த கேரக்டரோட பவர். அந்த கேரக்டர் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு எதுவுமே தடை இல்லை, அதுக்கு வந்து அது எது தப்பில் எதுவுமே கட்டை செவுர் எதுவும் இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த டைம் முடிகிற வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். அந்த டைம் முடிகிறப்ப அது வந்து கவரில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த சுவிட்ச் அமுக்கணும் அப்படின்னா நம்ம நேராக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடுவோம். இந்த கேரக்டர் ஒரு வாரப்பிரசாதங்க. இப்போது ஒரு இடத்துல ஓப்பனில் நம்மளால் டவுன் ஆகிட்டார் வால் போட்டு, இப்போ நம்ம ஒரு இடத்துல
இடத்துல நின்றுட்டு இருக்கோம், இங்கேருந்து ஓடனா கண்டிப்பாக பொச்சில் அடிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சாண்டினோ கேரக்டர் கரெக்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும்போது நம்ம கரெக்டாக கேரக்டர் அமுக்கணும் அப்படின்னு வைங்களேன், கரெக்டாக அவங்ககிட்டே நம்ம டெலிபோர்ட் ஆகிடுவோம். அப்படி நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் டக்குன்னு வாழை போட்டு. இது ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. அதனால் இந்த கேரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே, இது வெறித்தனமான கேரக்டர். அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் தான். இனிமேல் வீடியோ ஏன்டா இவ்வளோ உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி லூட் அடிச்சிக்கிட்டு இருக்கேன், விளக்கண்டா அவனை போடுற அட்ரா அவனை முடிஞ்சது அடிடா விட்டாங்கடா அவனை மட்டும் அடிச்சு கொண்டு விட்டாச்சு. ஏங்க எவ்வளோ வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கேரக்டரை பற்றி. ஒரு வெக்கமான சூடு சுரணம் இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல் அவன் சுற்றி வந்துருந்தா லூட் அடிக்கிறான்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. இப்போ நான் அந்த இடத்துல அவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு ஒப்பாரி ரொம்ப வைக்கிறல்ல, அது அப்படி தான் இருக்கும். இருக்கிற அந்த லான்ச்சரை வந்து என்னோட வேஸ்ட் பண்ணுறதாங்க பார்த்தீங்களா. அது எடுத்து விடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கான், ரெண்டு பேர் இறங்கினாங்க. அவன் ஏறி அடிக்கிற தும்பலாம் இவன் நல்லா வாட்டமாக இருக்கான் அப்படின்ட்டு இவன் அடிக்கிறதான் போயிட்டு இருந்தோம். பார்த்தா அங்கே ஒரு கும்பலே இருந்துச்சு. சரின்ட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ஒரு புல்லட்டை வச்சு அவன் சக்தி குறைச்சிருவான்னு சொல்லி, ஏன்னா கும்பலே அங்கே தான் நிற்கிறாங்க. சரி அவன் முகரையில் விடுவான் வாயில வாங்கிவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் பாருங்க. இவன் நல்லா இருக்கும், பின்னாடி நல்லா தாங்க இருந்தால் திடீர்னு சாமி அந்த மாதிரி பட்டு 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 அடிச்சு ஓசிக்கல எடுத்து விட்டான். யாருன்னு தெரியலங்க அவன், இவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும். இவனை கில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஏரமோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு சுற்றி வந்து என்னோட எம்பி பாட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா அதுக்குள்ளே கூட்டம் கூட்டிட்டாங்க, வாடா வாடா டிஓஎஸ் கூட தான் நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் அச்சமாக தான் இருந்துச்சு, அடிச்சு போட்டாங்கன்னா அதனால் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை. நான் இங்கேருந்து என்னால் முடிஞ்ச பேக்கப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒருத்தனை டவுன் பண்ணேன்னா டவுன் பண்ணோன்னே ஏறி இந்த இடத்துல ஒரு சாண்டினோ கேரக்டர் போடுவேன், அதை பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எப்படின்னா எனிமி வந்து நான் ஒரு இடத்துல எனிமியை கணிச்சு போடுவேன், ஆனால் வந்து அவன் மாற்றி கிறுக்க சுற்றிட்டு வந்துடுவான். சரி பாருங்க, அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னால் புரியாது. ஏன்னா நான் ஏன் வேலை தப்பு கிடையாது, நான் போட்ட பிளான் வேறு அவன் பண்ண பிளான் வேறு. சரி இந்த ஜன்னலுக்குள்ளேருந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் ஒருத்தனை மாட்டலை. லூட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு தலைமையில எனிமி காமிச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தலைமையில எனிமி காமிச்சுன்னு வைங்களேன், அவன் வந்து பக்கத்தில் இருப்பான்னு அர்த்தம் கிடையாது, மேலேருந்து கூட பறந்து வருவான். அந்த மாதிரிலாம் இறங்கி தாம்சனை வச்சு காது வேலையே அடித்து நான் காலி பண்ண வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒருத்தன் ஏறி வந்தான், இவனை தாங்க நான் அடிப்பேன். இந்த இடத்துல சாண்டினோ கேரக்டர் போடுவேன், இவன் வால் போட்டு நின்றுப்பான். சரி இந்த இடத்துல கேரக்டரை விட்டு அது மூவ் ஆகணும் டிரான்ஸ்ஃபர் டெலிபோர்ட் ஆகி அப்படியே போய் அடிக்கலாம்னு தான் பிளான். கேரக்டர் போயிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், டெலிபோர்ட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவன் பயம் இந்த பக்கம் வந்துட்டான். சரின்ட்டு நான் கேரக்டரை யூஸ் பண்ணாமே செத்து போயிட்டான். இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆனது இந்த இடத்துல, ஒரே தடவை ஃபெயிலியர் ஆனது. இந்த மாதிரி நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அந்த இந்த சாண்டினோ கேரக்டரை வச்சு. நான் இனிமேல் இதை வச்சு தான் வீடியோ போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் எனக்கு பயங்கரமாக டச் ஆகிட்டு. பார்ப்போம் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஒரு மாதத்தில் இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதோட பவரை இறக்கி விடுவாங்க. போடு மண்டையில் மண்டையில் இவங்க உசுரோடவே இருக்கக்கூடாது. எவ்வளோ ஒவ்வொரு வாட்டி கஷ்டப்பட்டு பேசும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரையும் நான் போட்டு போயிட்டேன். எவனோ ஒருத்தர் லாங்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த கூல் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு, இல்லைனா இங்கேயாவது மரத்துக்கிட்ட உள்ளூட்டு போய் படுத்துருந்துருப்பேன் மரத்துக்கீழ. சரி இதுக்கு மேலே நம்மளால் அவங்களை அடிச்சு ஆகணும், ஏன்னா வண்டியில் வர மோதி தான். இதே தாங்க பண்ணுறான் அந்த வீடியோ ஃபுல்லாமல், இந்த வண்டி எடுத்து சுற்றிக்கிட்டு கார் எடுத்து சுற்றிக்கிட்டு நசன் நசன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாப்பிள்ளை ஏறி போய் அடிச்சுக்கிட்டு இருந்தா சரி நான் போய் ஏதாவது உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நமக்கு உதவி பண்ணுறதுக்கே ஆள் தேவை, அதனால் மெடிக்கிட்ட சுற்றிட்டு அப்புறம் உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தர் லாங்லேருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா அப்புறாணி சப்புராணி மாதிரி இருந்தான். இவன் வாழை ரிலீஸ் பண்ணிட்டு வருவான், இவன் தலையை கழட்டலான்னு பார்க்கணும். அவன் அந்த பக்கமாக ஓப்பன் பண்ணிட்டு வண்டியில் ஏறிப்பிட்டான். டேய் என்னடா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ பாட்டு வண்டியில் ஏறிப்பிட்டு இருக்கா, ஆனால் கடைசியில் வண்டியை கொளுத்திட்டேன். கொளுத்துனதுக்கு அப்புறமா இன்ஜின் தீ பிடிச்சி எரிச்சிட்டு இருக்க, அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான் பள்ளத்தில் இறங்கி. சரி இவனை எப்படியாவது நம்ம அடித்தோம். என்னடா போயிட்டு இருக்க படுபோக்ஸாக புரியடா, நான் மேலே ஒருத்தர் ரெண்டு பேர் நின்று அடிக்கிறாங்கன்னு ஒரு மரியாதையே இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு அவன் பாட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மானாவரியாக போகிறான். சரின்ட்டு இங்கே இருக்கிற கண்ணெல்லாம் எடுத்து நான் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வரான். டேய் வேற ஒருத்தான் தான் இவன், ஆனால் அவன் கிடையாது, இவன் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வரான். என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுற, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணுற. 12 கிலோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில். இவனை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெறி எனக்கு. இந்த வெறியிலே இவனை போட்டு அடிக்கணும், ஒரு அடிக்கலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அங்கே என்ன நடக்கும், ஆனால் வந்து எமௌண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். அங்கே பாருங்கள் எங்கே போயிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பைக் எடுத்துகிட்டு போய் அவனை டவுன் பண்ணிட்டேன், அவன் எப்படி ரிவ்யூ பண்ணி விட்ருப்பான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அச்சம் பார்த்தீங்களா, அப்போ தலைவர் இருந்துச்சு, ரெண்டு பேரை தூக்கி விட்டான் நினைக்கிறேன். அவனை போட்டு தள்ளியாச்சு. சரி இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து ஜோன் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. சரி இவங்களை இவங்க நல்லா மாட்டிட்டாங்கடா, இன்றைக்கி நல்லா உரிச்சு கட்டிடலான்னு பார்க்குறா. எல்லாம் சோலோ பீஸாக இருந்தாங்க, வாட்டமாக இருந்தாங்க. 14 கிலோ போட்டேன் அப்படியே நேக்காக வச்சு 14 கிலோ போட்டேன். இப்போ நாங்கள் சாகாமல் இருக்கணும். டியோ வர்சஸ் ஸ்குவாடில் இந்த கேரக்டரை வந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கேன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல கேரக்டர் தான் தப்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம், ஒரு ஒரு பக்கம் அப்படியும் சொல்லலாம். ஏன்னா நான் இந்த பக்கம் போனனால தான் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. நான் ஓட தான் ட்ரை பண்ணேன் எங்களை பார்த்துட்டு. ஒருத்தர் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன்னடா, ஒரு வெக்கமான இல்லாமல் மேலன்னு அடிச்சுட்டு இருக்கமே அப்படின்னு மானாவரியாக லூட் அடிக்கிறீங்களே, எப்படி அவனாலும் வால் போட்டு வரான். ஐயோ அம்மாவா இவங்க நுடிக்கிற லூட்டுக்கு என் 10 போய் அடிப்பாங்க போட விளக்கண்ணே அப்படின்ட்டு பார்க்குறவனெல்லாம் அட்டி மண்டையில போடுன்னு சொல்லிட்டு
இவங்க பார்க்குற மண்ணுளி பாம்பு மாதிரி இருந்துட்டு ஊர்ந்து ஊர்ந்து வராங்க. அவங்க பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே பூந்து பூந்து வந்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறவங்க இதுக்கெல்லாம் அட்டி, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு தொழுகுலே வச்சேன் பழுக்கு பழுக்குன்னு. அப்புறம் இந்த இடத்துல போய் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவேன், 14 கிலோ போட்டிருக்கேனா, எவனையாவது அடிச்சு நம்ம சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு வெறி, தாங்க முடியாத ஒரு வெறி. சரின்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த டிராப்புக்கிட்ட ஒருத்தனை பார்த்துட்டு, சரி இவனை போய் நான் அடிக்கிறேன் மாப்பிள நீ அங்கே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டுட்டு என்ன பண்ணுவேன், இந்த பாறை இருக்கு பாருங்க, அந்த பாறையில் இடிச்சுக்கிட்டுவேன். இடிச்சு இடிச்சு இந்த பாறை இன்னும் அப்படியே அந்த இடத்துல நவர முடியாமல் அந்த பாறையில் மோதிடுவேன். அவன் வந்து என்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் மாப்பிள்ளை காப்பாற்றுறான்னு சொல்லி அவனும் பறந்து பறந்து பாஞ்சு மறந்து முழுந்து முழுந்து அடிக்கிறான் பாருங்க. 2-1 மாதிரி போயிடுச்சு. சரி இப்போ எப்படியாவது இவன் பூயை அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பட்டாரன் அடிச்சு பூயை அடிச்சிருவான். ஏன்னா நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம்ல, பூயை அடிக்காம எப்படி, இந்த வீடியோவே அதுக்கு தானே. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம நல்லபடியாக முடிச்சாச்சு. அதே போல் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.